அன்பார்ந்த ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்ட் இந்த மாயைங்கிறது. அது சப்ஜெக்ட்னு சொல்கிறத விட நம்ம எல்லாரையும் பற்றி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாயைங்கிறது. பலவிதமான மாயைகள் நமக்கு உண்டு. நம்மை பற்றி உயர்வாக நினைத்து கொள்கின்ற ஒரு மாயை, நம்மை பற்றி தாழ்வாக நினைத்து கொள்வதும் மாயை, நம்மை பற்றி நினைத்து கொள்வதே கூட ஒரு மாயை தான். இதுலேருந்தே ஆரம்பமாகிறது. நான் என்கின்ற எண்ணம் தொடங்கிய கணத்திலிருந்து கற்றை விரிக்கிறது இந்த மாயை என்னும் சாகசக்காரியினுடைய கார்குழல் என்று நம்ம சொல்லலாம். துர்கா சப்த ஸ்லோகி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஞானி நாமப்பி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயஷதி. துர்கையை மகாமாயான்னு சொல்லுகிறது. ஏன்னா ஞானியருடைய சித்தங்களையும் மாயையில் செலுத்துகின்றவள் அவ, அதுவும் பலவண்டமாக மாயையில் செலுத்துகின்றவள். அந்த மாயையிலிருந்து அவள்தான் அவர்களை காக்கிறாள். அதனால்தான் அவளை நம்ம மகாமாயான்கிறோம். நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், ஐயா இது என்னங்க, வேறு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்ல போகிறீங்கன்னு கேட்டால், துர்கையே இப்படி செய்கிறான்னா தேவியே நம்மை மாயையில் செலுத்துகிறாளா என்ன பதில் சொல்கிறாரு? ஆம்ங்கிறாருங்க. ஆம், மாயைக்கு காரணமான பிரம்மசக்தி காமாட்சி தேவி, அவளே ஞானமும் அருள்பவள். அனைத்துக்கும் அவளுடைய கருணை தான் காரணம். அதான் அவளுடைய மேற்கோள், அனைத்துக்கும் அவளுடைய கருணை தான் காரணம். நம்ம கொஞ்சம் கோபமே வருது, உரிமை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறோம், அது எப்படி ஐயா கருணை ஆகும் அப்படின்னு கேட்குறோம். திரும்ப பொறுமையாக பதில் சொல்கிறார். மாயைகள் பலவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினாலும் அவற்றிலிருந்து விடுவிக்கிற கருணையும் அவளிடம் பூரணமாக உள்ளது. இந்த பதில் வந்து நமக்கு அவ்வளோ திருப்தி தருவதாக இல்லை. ஏன்னா நம்ம மாட்டி வச்சுட்டு அப்புறம் காப்பாற்றுறதுங்கிறது இது என்ன கருணை? அவள் மாட்டி வைக்கவில்லை, எல்லாவற்றையும் காட்டி வைத்தாள். இதோ பார், இந்த உலகத்தில் இன்னின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இவையெல்லாம் இப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்று எதையும் பூட்டி வைக்காமல் எதிரே வச்சிருக்கிறான். சூஸ், அதுதாங்க பிரச்சனை. எல்லாவற்றையும் ஆக்கி வைத்தவள், எல்லாவற்றையும் காட்டி வைத்தவள், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற உரிமையை கடமையை நமக்கு விட்டு விட்டாள். இதுதான் பிரச்சனை. இதுதாங்க ஃப்ரீ வில். இஸ் தேர் அ ஃப்ரீ வில் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் ஒரு கேள்வி தான், டூ யூ வாண்ட் ஒன் அப்படின்னு. அவளை சரணெய்தி அப்படியே அக்கடானு கிடக்கிறவர்கள் வெகு சிலர் இருக்கிறார்கள். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ், இந்த கேள்வி கேட்ட கணத்திலிருந்து என்ன தெரியுமா அர்த்தம், யூ ஹவ் ஸ்டார்டட் எக்ஸசைசிங் யுவர் ஃப்ரீ வில் அர்த்தம். அந்த ஃப்ரீ வில் என்பது என்ன? ஒரு மாட்டுக்கு வந்து ஆப்பு முளை அடித்து அதில் கயிறை கட்டி அதனுடைய கழுத்தில் கயிறை கட்டுவாங்க, அது மேயும். எந்த அளவுக்கு மேயும்? அந்த கயிறுடைய நீளம் எந்த மட்டில் இருக்கிறோ அந்த சுற்றளவு அது மேயலாம். ஆனால் அதே சமயத்தில் அது அந்த முளையோடு சேர்த்து அங்கேயாவை கட்டப்பட்டிருக்கு, சின்ன கயிறில் இல்லை. இதுதான் ஃப்ரீ வில், இதை புரிஞ்சுக்குங்க. மனிதனுக்கு ஒரு ஃப்ரீ வில் உண்டா? சுயமாக அவன் செயலாற்றக்கூடிய சக்தி இருக்கிறதா, ஸ்கோப் இருக்கிறதா, எல்லாம் விதி அப்படின்னா எல்லாம் இறைவனுடைய செயல்னா இதற்கு இருக்கான்னு கேட்டால் இதுதான் விஷயம். மாடு முளை அடித்து வைத்திருக்க கர்மா, வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய விதிங்கிறது நம்முடைய வினைகளினுடைய விளைவு. அதில் கயிறு கட்டப்பட்டிருக்கு, மறுமுனை அதனுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கு, இப்படி தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ரேடியஸ், அந்த கயிற்றினுடைய நீளம் என்னவோ அந்த ரேடியஸ், அந்த சுற்றளவுக்கு சுற்றுகின்ற உரிமை நமக்கு இருக்கிறது. இதுதான் இப்படித்தான் வச்ச, எதையும் பூட்டி வைக்கல, எல்லாத்தையும் காட்டி வச்சா, எதை தேர்ந்தெடுக்கணுன்றத விட்டுட்டான் நம்ம கிட்ட. யூ ஷுட் எக்ஸசைஸ் யுவர் டிஸ்கிரிஷன். நம்முடைய சாஸ்திரங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சனாதன தர்மத்தில் மோக்ஷா இஸ் நாட் கம்பல்சரி. நீ மோட்சத்தை நாடியே ஆக வேண்டும், இல்லை என்றால் நீ மோசமாகி போ, ஒரு வார்த்தை எங்கேயுமே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. தம்பி, இந்த வழியில் போனால் சொர்க்கம் வரும், அந்த வழியில் போனால் நரகம் வரும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனியானா மோட்சம் வரும்,
அப்புறம் உன் இஷ்டம், உனக்கு எது வேணுமோ நீ தேர்ந்தெடுத்துக்கோ. வழிகள் இருக்கின்றன, இலக்குகள் இப்படி இருக்கின்றன, இந்த வழியில் போனால் இந்த இலக்கு தான் வரும், வேறு இலக்கு வராது. தப்பான ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு சரியான ஊருக்கு போய் சேரணும்னா போக முடியாது. நீ எந்த ஊருக்கு போகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாதையை அமைச்சிக்கோ, பயணத்தை அமைச்சிக்கோ, அது உன்னுடைய சாய்ஸ் என்று அதை வச்சுட்டாங்க. நம்முடைய உரிமை, ஆனால் அப்போ என்னாகும், நம்முடைய உரிமைன்னும் போது நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் நம்ம வந்து சேரும். அதுக்கு அவள் பொறுப்பில்லை. எல்லா பணத்து ரூபாய் நோட்லையும் ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்திருக்கு, ஆனால் அதை எப்படி செலவழிக்கிறதுங்கிறது அவருடைய பொறுப்பா நம்ம பொறுப்பா? அது மாதிரி தான் மகா மாயை ஆகிய பராசக்தி எல்லாவற்றையும் படைத்து, எல்லாவற்றையும் விரித்து, கடை விரித்து இஷ்டண்டா பாருங்க நீங்கள் எப்படி விளையாடுறீங்க பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சுட்டான். இதைத்தான் கண்ணதாசன் ஒரு மாஸ்டர் பீஸாக ஒரு வரியில் சொல்லுவார். தீபத்தை வைத்து கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடரெல்லாம் ஊரை கூட எரிக்கலாம். தீபத்தை வைத்து கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு அதே தீபத்தை வச்சுக்கிட்டு ஊரை கூட எரிக்கலாம். என்ன செய்ய போறீங்களோ பார்த்துக்கோ. அப்படி கோபம் மட்டும் அடங்கிவிட்டால் கோபுரத்தில் ஏறலாம். அடுத்து ஒரு வரி வச்சா இருப்பாருங்க, அதான் கவியரசர். குணம் இருந்து மனம் இருந்தால் கடவுளாக மாறலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் சொல்லுவார்ல பாருங்க. இன்னொன்று சொல்கிறாரு, கண்ணிரண்டு காலிரண்டு கையிரண்டு படைத்தான், இதை கட்டி வைத்து காப்பதற்கு மனது ஒன்றை சமைத்தான். ஒரு மனசு தான், உலக ரெண்டு கை ரெண்டு கண்ணு ரெண்டு கால் இருக்கு. நினைத்து பார்க்க மறந்து விட்டால் முரட்டுத்தனம் மலரும், முரட்டுத்தனம் நிறைந்தவனை உலகமெல்லாம் பழிக்கும். காற்றின் வேகம் தன்னை அடக்கி சுதி கொடுத்தால் பண்பாடும், மலை கல்லை கூட மலரை போல செதுக்கி வைத்தால் வண்டாடும். அடான ஒரு கல்லை கூட மலர் மாதிரி செதுக்கி வச்சா அது உண்மைதான், உண்மையிலே மலர் தான் மயங்கி வண்டு வந்து அதில் சேருமா அப்படி சொல்றார். ஆற்று வெள்ளம் மடையில் வந்தால் பயிர்கள் கோடி உண்டாகும், ஆத்திரத்தில் அறிவு கண்டால் உலகமெங்கும் கொண்டாடும். தீபத்தை வைத்து கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடரெல்லாம் ஊரை கூட எரிக்கலாம். நாம் திருக்குறள் படிக்க போகிறோமா, ஊரை எரிக்க புறப்படுறோமா, இது நம்ம சாய்ஸுங்கிறார் பெரியவர். அப்படித்தான் வைத்திருக்கிறார். எனவே மாயை உட்பட எல்லாவற்றையும் படைப்பில் காமாட்சி வைத்திருப்பது நம்ம கட்டி போடுறதுக்காக இல்லை. மாயையில் நாம் சிக்கிக்கொள்வதற்கு நீ காரணம் என்று சொல்லாமல் உன்னுடைய பொறிகளும் மனமும் தான் காரணம் என்று கனிவாய் சொல்கிறார் பெரியவர். யுவர் சென்சஸ், யுவர் மைண்ட், அதுதான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு அடிப்படை இருக்கு. மகான் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி பெரியவர் ரொம்ப ஸ்லாகித்து சொல்லுவார். அவர் இருந்த வீடு அவர் சொல்லித்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. பழனிதரன் ஐயா ரொம்ப அழகாக அதை எழுதியிருப்பார். அவர் வந்து அவருக்கு காமோகார்ஷித் மன்னிரோகார்ஷித் என்கின்ற மந்திரத்தில் சித்தி அடைந்தவர். என்ன அர்த்தம்? நான் இதை செய்யவில்லை, என்னுடைய ஆசை செய்தது. நான் இதை செய்ய விரும்பவில்லை, என்னுடைய மனம் விரும்பியது என்று கிரியேட்டிங் எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் மைண்ட், பிட்வீன் யூ அண்ட் யுவர் சென்சஸ். அதுதான் சொல்கிறாரு, இந்த மாயையில் சிக்கிக்கொள்வதற்கு நீ காரணம்னு நம்மளை சொல்லாமல் உன்னுடைய மனம் காரணம், உன்னுடைய பொறிகள் காரணம், புலன்கள் காரணம் அப்படின்னு சொல்கிறார் அவர். உன்னுடைய பொறிகளும் மனமும் தான் காரணம் சொல்லும்போது வேற யாரையோ சொல்கிற மாதிரி நமக்கு தோணுது, அதனால நம்ம காது கொடுத்து கேட்போம். இப்போது இதை பாருங்க, இப்போ மாயை இருக்குது, இருக்குன்னு சொன்னால் இருக்குது, அதனால் நம்ம உண்டாக்கி கொள்கிற கஷ்டங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம்முடைய இந்திரியங்களும் மனசுந்தான் அப்படின்னு அவர் சொல்றார். புரியுது. இந்திரிய சுகங்களின் வழியில் நம்முடைய மனசை செலுத்தி, பாருங்களேன் படிச்சிருங்க என்ன நல்லா இருக்கும். இந்திரிய சுகங்களின் வழியில் நம்முடைய மனத்தை செலுத்தி நம்முடைய சுபாவமான ஆத்ம சுகத்தை மறந்து விடுகிறோம். முதல்லயே நம்ம பார்த்தோம், நம்முடைய இயல்பு, ஆன்மாவினுடைய இயல்புங்கிறது அமைதி, அதனுடைய வெளிப்பாடுங்கிறது ஆனந்தம். இதற்கு முரணான எதுவும் நாம் அல்ல, நமதும் அல்ல என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ அதைத்தான் சொல்றார், இது இந்திரிய வழியில் இப்படி போனோம்னா இந்த வழியில் போனால் அது, அந்த வழியில் போனால் இது சொல்லியிருக்காருல்ல. அப்போ நம்ம இந்திரிய வழியில் போனோம்னா, சுகங்களை நாடி போனோம்னா அமைதி நம்ம அடைய முடியறது இல்லை. ஏன்னா அமைதிங்கிறது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ரூட்டில் இருக்குது, வேறு ரூட்டில் இருக்குது. அது உள்ளே வந்து நீங்கள் வந்து வடக்க பயணம் பண்ணிட்டு கன்னியாகுமரி வரணும்னா எப்படி வருங்க? வராது. எவ்வளோ நான் இன்னுங்க அருமையான கார் வச்சுருக்கேன் அதில் போகிறேன், சீக்கிரம் எப்படி போக முடியும்? அது தெற்கு இருக்கு. அமைதி என்பது உள்ளே இருக்கிறது, மகிழ்ச்சி என்பது வெளியே இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது நிலையற்றது, துன்பம்
துன்பத்தில் கொண்டு விடுவது. அமைதி என்பது மாற்றமில்லாதது, நிலையானது, நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுப்பது. இது ரூட் அங்கே இந்திரியங்கள் வழியில் போனால் மகிழ்ச்சி. இப்படி ஞான வழியில் வந்தோமானால், உள்ளே ஒடுங்கினோமானால் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மாவினுடைய இயல்பு என்று நமக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார். ஐந்து புலன்கள், ஒரே மனம். இதை நம்ம ஆட்டி படைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் மாயை தான் ஒரு வார்த்தையில் சொல்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இதை பாருங்க, அடுத்த ஸ்டெப். நம்மை வாட்டுவது மனத்தினுடைய இயல்பு அல்ல, நம்மை வதைப்பது இந்த பொறிகள், இந்த புலன்கள் இவற்றுடைய இயல்பும் அல்ல, உலகில் இருக்கக்கூடிய பொருள்களின் இயல்பும் அல்ல. இந்த பொருள்னால எனக்கு அந்த பொருள் அதுக்கு ஒரு ஆட்டிடியூடே கிடையாது. அது என்ன செய்யப்போ ஒன்றும் கிடையாது. அந்த நம்ம வாடுவது, நம்ம வாகை சூடுவது ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்கு, இந்த பொருளுடைய கையில் இல்லை. கடுமையாக வெயில் அடிக்குதுங்க, காய்ச்சுது வெயில். ஆரம்பித்தாச்சு இல்லை மெட்ராஸில், எங்கள் அப்பா சொல்லுவார், வெயிலுங்கிறது எடுத்த எடுப்பிலேயே கேபி சுந்தராம்பாள் பாட்டு மாதிரி எட்டு கட்டையில் பாடுவாங்களே அது மாதிரி எடுத்த எடுப்பிலேயே உச்சஸ்தாயை தொற்றுவோம். தமிழ்நாட்டில் வெயில், சென்னை வெயில் என்பது அது மாதிரி. அந்த வெயில் இல்லைன்னு வைங்க, கடலினுடைய நீர்த்தன்மை மேலே போய் மேகங்கள் ஆகி மழை பொழியாது. கடுமையான வெயில் இல்லைன்னா மாங்காய் விளையாது, எத்தனையோ பயிர்களும் விளையாது. இப்படி எவ்வளவோ இருக்கு. ஆனால் ஒரு புழு, அந்த புழுவுக்கு வெயிலை விடவும் கொடுமையான இது எதுவுமே கிடையாது. இயன்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அன்பு இல்லாத ஜீவனை அறம், தர்மம் வந்து காய்ச்சி எடுக்குமா? எப்படி கேட்டால், எலும்பு இல்லாத புழுவை வெயில் எப்படி வாட்டுகிறதோ அப்படி வாட்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்த வெயிலுக்கு இந்த புழுவை நான் வதைக்க வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்குமா? இருக்காது. அதனுடைய இயல்பு அப்படி. அந்த புழு அதில் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது போயிடுது, அதில் எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் அது வாழுது, அவ்வளோதான். அதுக்கு எலும்பு இல்லை. எலும்பு இல்லாத ஒன்று அந்த வெயில் வந்து பட்டுதுன்னா, வெயில் முன்பு அது வந்து நின்று கொண்டால் இந்த வெயில் அதை காய்ச்சி விடுகிறது. இதை நான் காய்ச்ச வேண்டும், இதை வதைக்க வேண்டும் என்கின்ற கருத்து வெயிலுக்கு கிடையாது. கனமழை பெய்யுது, ஊரை குளம்லாம் நிரம்புது, ஏரி நிரம்புது, அதே சமயம் கண்மா உடச்சிக்குது, ஊருக்குள்ள வெள்ளம் வருது. மழையின் குற்றமா? மழையின் குற்றமா சொல்லுங்க. அழிப்பது அது நீர், கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழைன்னு வள்ளுவர் வியக்கிறார். அந்த இயற்கையினுடைய ஆற்றலை வீட்டில் இருக்கவங்க, மழை பெய்யுது, வெளியே மழை பெய்யுது, ஜன்னல் வழியே பார்க்கும்போது உல்லாசமாக நமக்கு இருக்குது. பாரதி சொல்கிறான், இது அமுத வைரக்கோள்கள் என்று இந்த மழையை சொல்லுகிறான். வெயிலையும் சரி மழையிலையும் சரி, அதில் வாடாமல் இதில் நனையாமல் இருக்க வேண்டும் என்றால் அது நம் கையில் தான் இருக்கிறது என்று பெரியவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி நாம் இருக்க கற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனந்தம் என்று சொல்வதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் வருகிறது. ஆனந்தமா? எது ஆனந்தம்? எங்கிருந்து அது வருகிறது என்று ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு விடையை நாளை அல்லது நாளையிலிருந்து பார்ப்போம்.